Hey guys, welcome to Pummy's World. So, இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் நம்ம சேனல்ல நிக்கி மீட்ஸ் மாறன். அதுதான் கண்டென்ட். இப்போ வரைக்கும் நிக்கியும் மாறனும் மீட் பண்ணது இல்லை. நிக்கி உள்ள மாறன் வெளியே தான் இருக்கும். ஸோ நம்ம நிக்கிய மாறன இன்னைக்கு பார்க்க வைக்க போறோம். அப்படிதானே? அப்போ நாங்களும் ஆக்சுவலா ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கோம். நிக்கி என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு. மாறனுக்கு இன்னுமே அந்த அறிவெல்லாம் வரல, அவன் சும்மா துள்ளி குதிச்சுட்டே தான் இருப்பான். நிக்கி என்ன பண்ணுவாங்கிற ஒரு இதுல தான் நாங்க இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மாறனுக்கு வந்து வேக்சினேஷன் கொடுக்கணும், அதுக்காக இப்போ கூட்டிட்டு போகணும். அதுவும் இல்லாம காலில் வந்து சின்னதா ஒரு இன்ஃபெக்ஷனோ புண்ணு மாதிரி என்னமோ வந்திருக்கு, அதுவும் என்னன்னு தெரியல. ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஃபுல்லா கியூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிக்கியை மீட் பண்ண வைக்கணும். இப்போ நைட் ஆயிடுச்சு, இப்போதான் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்து எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷா நம்ம நிக்கி குட்டிய மாறனையும் மீட் அப் வச்சிடலாம். நம்ம நிக்கி குட்டி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. நல்ல குளு குளு கிளைமேட்ல முங்கிட்டு இருக்க பெஞ்சில. எப்பவுமே கீழதான் தூங்குவா, எப்பவுமே கீழதான் தூங்குவா. கீழே இப்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கா கிளைமேட், அதனால மேல ஏறி தூங்கிட்டு இருக்கா. ஆனா பெட் எல்லாம் வாங்கி கொடுத்தா அதுல எல்லாம் தூங்காது. சோஃபா சோஃபாலும் தூங்காது, இந்த பெஞ்சு இல்லைன்னா கீழே, அது மட்டும்தான். ஸோ ஆக்சுவலா எப்பவுமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிக்கியை தான் எடுத்துட்டு போனோம். நாளைக்கு ஓட ஓடுறோம் பாரு, நானு 5 கிலோமீட்டர் நாளைக்கு ஓடணும், அதான் அசைன்மெண்ட். அப்புறம் படுத்துட்டே தான் இருக்கா, வெளியே வர்றதே இல்ல. பெரிய பூண்டுக்குள்ளாங்க. இந்த ஷீட் வந்து நம்ம புதுசா வாங்கினது, காருக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் என்னங்கிறது. ஏ மாறா, அடா, யாருடா அது, எங்க உட்காந்துட்டு இருக்க நீ? நல்ல பையன் இல்லடா மாறன், ரொம்ப நல்ல பையன். 20 minutes later. இப்ப நம்ம கிளினிக் வந்தாச்சு. நமக்கு முன்னாடி 6 patient இருக்கு. 6 patient டோலு போலோ சோட்டா பீம் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த 6 பேத்துக்கு அப்புறம் தான் நம்ம மாறனை கூட்டிட்டு போகணும். ஸோ நம்ம வெளியிலேயே வெயிட் பண்ணலாம்னு இருக்கேன். வெளியே ஃபுல்லாக பெரிய பெரிய டாக்ஸ் இருக்கா, மாறன் உள்ளே உட்காந்தே பயப்படுறான். அதனால வெளியே கூட்டிட்டு போனாலும் கொஞ்சம் எங்களுக்கும் பயமா இருக்கு, அதனால உள்ளே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். மாற மட்டும் வளரட்டும், டோலு போலு சோட்டா பீம் யாரும் வந்துட்டு முன்னாடி நிற்க முடியாது. ரெடி, நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது போல இருக்கு. இவனை இந்த பாரு, நம்ம சோட்டா பீம் டேய் கீழக்கா, அது பயம். கால் வச்சது பாத்தீல்ல, எக்ஸ் காலம், பயத்துல கீழ இறங்கி உட்கார்ந்துட்டான். குடிக்கிற ஏறி காப்பா மாட்டேங்கறான். நம்ம மாறனுக்கு பாத்தீங்க அப்பனா ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போட போறாங்க. ஃபர்ஸ்ட் வாக்சின். செமையா முழுங்கிடுவான் நம்ம நிக்கி தான் வந்துட்டு பீட் கிடக்கும். இன்ஜெக்ஷன் சொல்றாங்க, நம்ம மாறன் குட்டியை நேற்று நைட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, ஹி இஸ் ஹெல்த்தி பேபி. அப்புறம் வேக்சின் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் டோஸ். என்ன பேரும் தெரியல, ரேபிஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு வேக்சின் இருக்கு, அது போட்டாச்சு. அப்புறம் அந்த காலில் சின்னதாக இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ராயின்மெண்ட் மாதிரி. இப்போ ஆக்டிவாக தான் இருக்கு. இதுதான் நம்மளோட எக்ஸைட்டடான அந்த மொமெண்ட் வரப்போகுது. நம்ம நிக்கியை வந்து மாறன் கூட மீட் பண்ண வைக்க போறோம். அப்ப போலாமா? வெளியாருக்குமா? நிக்கி வேண்டாம்,
ஏண்டா என்னடா பண்றீங்க? ஒரு நாயை காட்டுன்னு சொன்னா இன்னும் நீ காட்டிட்டு இருக்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஓகேடா வாங்கோ. பக்கத்துல உன் மீன் என்னமா பண்ணுது? நான் வந்துட்டு வாங்கினா நீ எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுற. நான் இங்க கைக்குள்ள விட ஆமா, நீ அந்த மாதிரி பாசமா இருக்கணும். இந்த நிக்கிய நீ எவ்வளவு இரிட்டேட் பண்ற. ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து நிக்கிய ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான். இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் அவர் நிக்கிஸ் லைஃப். புடி அவள, புடி 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 புடி. ஓகே இப்ப போய் பார்க்கலாமா? மாறன் முதல்ல என்ன பண்றான்னு போய் பாரு. மாறன் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு அப்புறம் அந்த சின்ன கேப் வழியா அந்த சந்து வழியா பாக்கட்டும் நிக்கி மாறன். ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா மீட் பண்ணலாம். அப்படிங்கற ஆமா, இல்லன்னா நிக்கி பொறந்தி வச்சிருச்சுனா. ஆமா மாறன் மேல எனக்கு பயம் இல்ல, நிக்கி மேல தான் பயமா இருக்கு. ஆ ஓகே ஓகே போலாமா? போலாம் வாங்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தி வெளிய ஓடறக்க ரெடியா நின்னுட்டு இருக்கா. ஏய் சும்மா நிக்கிற டாடி வந்து தங்க குட்டிடி. இப்போ வாங்க மாறன் கூட்டுக்குள்ள போலாமா? கூட்டுக்குள்ள அப்ப நீ போ போறல? கூட்டுக்குள்ள மட்டும் இப்ப நீ போகாம இருந்தேன்னு வச்சுக்கோ. நான் உன்ன அடிச்சு கேமரா எடுத்துட்டு போறானே. மாறா மாறன் பாத்தியல நல்ல பையனா தூங்கிட்டு இருக்கா. டேய் செல்லப்பா. டேய் மாறா. ஆனா வெளியே போய் திறந்து விட்டா ஃபுல்ல ஆக்டிவிட்டீஸ் மாறிடும். எப்படி மாறன் மட்டும் பாருங்க. மாறாது, ஏன்னா மாறன் டென்ஷன்ல இருக்கான். இல்லையா? இல்லையே. மாறன் டென்ஷன் இல்லையா? போ என்ன இவ்வளவு பாசமா கேக்குறான்? ஒருவேளை இன்னைக்கு சம்பவம் இருக்குமோ? இருக்கும். சரி குட் பை டா. குட் பை மாறன். மாறன் குட் பை டா. மாறன் குட் பை டா. அவனா இத சொல்லிறாங்கப்பா. நம்ம வந்து நம்ம மாறனோட கொஞ்சிறது ஒருத்தி அங்க உட்கார்ந்து குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கா. அவ மூஞ்சி பாறேன் தெரியதா? டா கோந்தர்ச்சல மூஞ்சி திருப்பிடா. சரி மாறன இந்த பக்கத்துல கொண்டு வந்து வை. மாறா போங்க போ, நிக்கி இருக்கா பாரு, போ போங்க. தூக்கிட்டு அவன் கூண்டுக்குள்ள போறதுக்கு அந்த யார் இருக்கான் பாரு. உள்ள பாரு, உள்ள 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 பாறா. சரிடா நிக்கியோட மூஞ்சி எல்லாம் மாறுது மாறுது. இவன் தான் வெளியில கத்திட்டு இருந்தானா? பார்க்கவே காமெடி பீஸ் மாதிரி இருக்கானே. இவன் தான் மாறனா? நிக்கி திரும்பிட்டான். மாறன் பயப்படுறான், மாறன் பயப்படுறான், மாறன் பயப்படுறோம். சரிடா மாறா. நிக்கி உள்ள ஓடிட்டா. கோவம் வந்துருச்சு. மா நிக்கி ஒண்ணும் இல்ல வா. நான் வர மாட்டேன் மம்மி, நான் வர மாட்டேன், நான் போறேன், உள்ள போறேன். மால விடு விடு டேய். இங்க வா நிக்கி. போடா டாடி மண்டையா. மாறன் எட்டி பாக்குறாங்க. என்ன நம்ம அக்கா நம்மள கண்டுக்கவே மாட்டிக்காங்க. அக்கா பாருங்க தம்பிய. அக்கா நிக்கி இங்க பாரு. நிக்கி கோச்சி திரும்பிட்டா. ஏய் நிக்கி எல்லாரும் என் வீட்டு விட்டு வெளிய போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. நிக்கியோட மூஞ்சி எல்லாம் மாறிடுச்சு. நிக்கி இப்ப ஓங்கி அடிப்பா பாறேன். நிக்கி இப்ப ஓங்கி அடிப்பா பாறேன். 1.5 டன் வெயிட்டோட. ஆமா நிக்கி தூக்கிட்டு வரட்டா? தூக்கிட்டு வா. ஐயோ மாறன் வந்து நிக்கி கூட வரலாம்னு ஆசை பண்றான். ஐ ஜாலி. இந்த மாற இங்க போய் மாற. மாற இங்க பாறேன். அக்கா தம்பி வந்திருக்கல பேசுங்கக்கா. கை 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 கொடுங்க தம்பி, கை கொடுங்க. நக்குமடா. ஆ மாறன் நல்ல பையன். நிக்கி பாத்து இல்ல மூஞ்சி திருப்பிட்டு. நிக்கி மூஞ்சி திருப்பிட்டு நிக்கிறா. இங்க பாரு நிக்கி, இங்க பாரு நிக்கி, அங்க பாரு நிக்கி, இங்க பாரு நீ. யார் பாரு? ஆக்சுவலா நிக்கிக்கு வந்து புடிக்கல. புடிக்கல நான் இருக்கறப்போ வேற ஒரு நாலு கால நான் தூக்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க. சரி சரி சரிடா. இவன் வேற பைத்தியக்காரனாய் போறாங்க. இன்னும் நீங்க எல்லாரும் என்ன பைத்தியக்காரனாவே நினைக்கிறீங்கல்ல? நீ பார் நிக்கி, பார் மேல பார் நிக்கி. நிக்கியோட வாயை ஜம்ப் பண்ணி புடி போ. நிக்கி மூஞ்சி மாறிடுச்சா? நிக்கியோட மூஞ்சில ஐ அடி ஸ்டார்ட். என்னக்கா சட்டல கை வச்சிட்டீங்க? நீ எவ்வளவு பெரிய டாக், ஓ மேலயே அவ கை வைக்கறாடா. ஆமாப்பா போடா மாறா. அட்டாக் பண்றா. வேண்டாம்டா. அட்டாக் பண்றா மாறா. அட்டாக் பண்றா. அட்டாக் பண்றா. அட்டாக் அட்டாக். நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? ஐயோ சவுண்ட். சரி சரி போ. நானே பயந்துட்டேன்டா, அவள நம்ப முடியாது. அவன் பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை, ஆண்ட பரம்பரை. நீ வந்து அடி வாங்கிட்டு இருக்க. டேய் ஆண்ட பரம்பரை அது நான் இல்லங்க. நீ உன்னதான்டா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது நான் இல்ல. டெரம் சவுண்ட் கேட்டுச்சா? இவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் உன்ன நானு. சரிடா பரவாயில்லடா. அடி வாங்கிட்டான் கையில. கையில தான் எங்கயோ அடி வாங்கினான். கரெக்ட்னு ஒரு சவுண்ட் எல்லாம் வந்துச்சே.
ஆண்ட பரம்பரை மாறா உன்னை அடிச்சுட்டு போயிட்டாலே ஒரு வெளிநாட்டு பூனை நம்ம ஊர் நாயை ஒரு வெளிநாட்டுக்காரன் அடிச்சிட்டாண்டா டேய் மாறா இப்ப நீ இதுக்கு நீ பழி தீர்த்து ஆகணும் போடா திருப்பின் திருப்பி இங்க நீ கூப்பிட்டு வரல கைய தூக்குறா பாரு அவன் டாடி நீ தேவையில்லாத வேலை பண்ற அவன கூட்டிட்டு போ பாத்தியா ரெடியா நின்னுட்டு இருக்க ரெடியா இருக்கா நீ ஒரு இன்ச் எடுத்து வையே உன் மேல 1.5 டன் வெயிட் விழுகும் பாத்துக்கோ நான் கோடு போடுறேன் பாத்துக்கோ டேய் டாடி குழந்தை தானே ஆமா குழந்தை தம்பிக்கா இவன் மட்டும் வளந்தான்னு வச்சுக்கோ ஒரே கடிதான் மொத்தமா போயிருவேன் காது சைஸ் தான் இருக்கும் நீக்கி வளந்துச்சுனா சின்ன பையங்கறனால நீ கை வைக்கிறல நீ போட மாற நான் பாத்துக்கிறேன் போடா நான் போக மாட்டேங்கறோம் சரி சரி மா சரி வா வெளிய வா வெளிய வா வா வெளிய ஃபர்ஸ்ட் மீட் வந்து கொஞ்சம் டெரர் மீட் ஆயிடுச்சு நிக்கிட்ட இருந்து மாற ரெண்டு தடவை அடி வாங்குறான் இட்ஸ் எ டேஞ்சரஸ் மீட் ஆமா சே பைத்தியக்காரனா கிமே இதெல்லாம் தான் நிக்கி பிடிக்காது நம்ம மேல ஏறுறது குதிக்கிறது பத்தி இல்ல சரி நீ தான் டி டோன்ட் டச் மீ மம்மி போடா கொண்டுக்கோ பேசாம உட்கார்ற ஒரு இடத்துல டேய் உக்காரு அப்ப பின்னி உக்கார் உக்கார் புடி வா உக்கார் சரி எப்படியோ நம்ம மாரணியும் நிக்கியும் மீட் பண்ண வச்சாச்சு நம்ம நினைச்ச மாதிரி அவ்வளோ அக்ரெசிவா எதுவும் ஆகல ஆனா அவ அக்ரெசிவ் தான் ஆயிடுச்சு லாஸ்ட் அக்ரெசிவ் தான் கடைசியில் ஆயிடுச்சு இன்னும் சரியாகல பாத்தீங்களா எனக்கே பயமா இருக்கு எனக்கே பயமா இருக்கு இந்த நிக்கி குட்டிய கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் யார் எப்படி போனா என்ன நம்ம அடிச்சா என்ன கடிச்சா என்ன நமக்கு சோறு தான் முக்கியம் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த சண்டே 7 PM வந்துடும் மறக்காமல் பாருங்கள் மாறனோட ஃபோட்டோஸும் வந்து நம்ம நிக்கியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் மறக்காமல் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டாட்டா பை சி யூ பை சொல்லு பை